கதை ஓபி வான் கெனோபி ஏ ஜெடாய் எஸ் ரிட்டர்ன் என்பது சமீபத்தில் ஸ்ட்ரீம் செய்யப்பட்ட ஓபி வான் கெனோபி தொடரின் தயாரிப்பை சுற்றி வரும் ஆவணப்படமாகும். ஈவான் மெக்ரிகோர் மற்றும் ஹேடன் கிறிஸ்டன்சன் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் கடைசியாக ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 3 ரிவெஞ்ச் ஆஃப் தி சித் கீழ் ஒன்றாக தோன்றிய பிறகு அவர்கள் மீண்டும் இணைவதை ஆவணப்படம் அதிக கவனம் செலுத்துகிறது. விமர்சனம் முதன்மை தொடர் ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகு டிஸ்னி இந்த ஆவணப்படத்தை வெளியிடுகிறது என்பது திகைப்பூட்டுவதாக உள்ளது. ஒரு சிறந்த சூழ்நிலையில் இது நேர்மாறாக இருந்திருக்க வேண்டும். 58 நிமிட ஆவணப்படம் அதிக சலசலப்பை உருவாக்கி அவர்களின் சந்தைப்படுத்தல் நடவடிக்கைக்கு உந்துதலை கொடுத்திருக்கலாம். டிஸ்னி ஏன் இந்த ஆவணப்படத்தை இப்போது வெளியிட விரும்புகிறது என்பது பலரை தொந்தரவு செய்யும் ஒரு கேள்வியாக இருக்கும். சலசலப்பு மற்றும் நேரம் தவிர ஓபி வான் கெனோபி எ ஜெடி ரிட்டர்ன் ஹார்ட்கோர் ஸ்டார் வார்ஸ் ரசிகர்களை ஈர்க்கும். இது ஓபி வான் கெனோபி என்ற வரையறுக்கப்பட்ட தொடரின் திரைக்கு பின்னால் காணப்படாத காட்சிகளை உள்ளடக்கியது. ஆவணப்படத்தின் சிறப்பம்சம் சந்தேகத்திற்கு இடமின்றி இவான் மெக்ரிகோர் மற்றும் ஹேடன் கிறிஸ்டன்சன் ஆகியோரின் சங்கமம் ஆகும். அவர்கள் கடைசியாக ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 3 ரிவெஞ்ச் ஆஃப் தி சித் இல் ஒன்றாக தோன்றினர். அது 2005 ஆம் ஆண்டு. இயக்குனர் டெபோரா சோ எப்படி பார்வையாளர்களை ஒரு பயணத்தில் அழைத்து செல்கிறார். முழு விஷயமும் ஒன்றாக வந்தது. ஆனால் மெக்ரிகோர் மற்றும் கிறிஸ்டன்சன் மீண்டும் இணைந்ததை விட ஸ்டார் வார்ஸ் திரைப்படங்களின் முந்தைய பதிப்புகளின் மேக்கிங் ஷாட்கள் உங்கள் கவனத்தை ஈர்க்கின்றன. ஓபி வான் கெனோபியாக சர் அலெக் கின்னஸ் ஒரு பெரிய திரையில் தோன்றி ஹலோ தேர் என்று மெக்ரிகோர் பெரிய திரையில் பார்த்து கொண்டிருக்கும் போது அது உங்களுடன் இருக்கும் ஒரு தருணம். இந்த ஆவணப்படம் உரிமையாளரின் கண்களை கவரும் பல ஆடைகளை தவிர படத்தில் இடம்பெற்றிருந்த லைட்சேபர்களை பார்வையாளர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஜார்ஜ் லூகாஸ் படத்தை இயக்கும் பல காட்சிகளையும் இது காட்டுகிறது. மேலும் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டே இருக்க விரும்பும் தருணங்கள் அவை. இளவரசி லியாவாக கேரி ஃபிஷரின் காப்பக காட்சிகளுக்கும் இது பொருந்தும். மெக்ரிகோர் மற்றும் கிறிஸ்டன்சன் இருவரும் அந்தந்த பாத்திரங்களில் கையெழுத்திட வழிவகுத்த நிகழ்வுகளை விவரிக்கின்றனர். ரிவெஞ்ச் ஆஃப் தி சித் படப்பிடிப்பில் மிகவும் இளமையாக இருக்கும் இவான் மற்றும் ஹேடன் காட்சிகளை பார்வையாளர்கள் பார்க்கலாம். மோசஸ் இன்கிராம் மற்றும் இந்திரா வர்மா ஆகியோரின் நேர்காணல்கள் இந்த ஆவணப்படத்திற்கு ஒரு கட்டமைப்பை கொடுக்க உதவுகின்றன. முகமதிப்பில் ஓபி வான் கெனோபி ஏ ஜெடாய் எஸ் ரிட்டர்ன் பார்வையாளர்களுக்கு வரம்பிடப்பட்ட தொடரின் சிறப்பம்சங்கள் மற்றும் அது எப்படி நடந்தது என்பதை பற்றி கூறுவதை தவிர பார்வையாளர்களுக்கு அதிகம் வழங்கவில்லை. எந்தவொரு ஹார்ட்கோர் ஸ்டார் வார்ஸ் ரசிகரையும் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு இந்த ஆவணப்படத்தை மீட்டெடுக்கும் காப்பக காட்சிகள். இந்த ஆவணப்படம் தீவிரமான ஸ்டார் வார்ஸ் திரைப்பட ரசிகர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். இது அவர்களுக்கு உள் உலகத்தையும் இந்த உரிமையை உருவாக்குவதையும் ஒரு பார்வை கொடுக்கும். ஆனால் நீங்கள் இல்லையென்றால் அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது.